திருச்சிற்றம்பலம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவுர திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் நாலாம் திருமுறை 109 பதிகம் தூங்கானை மாடம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடின பாடல், அதை பார்க்க போகிறோம். இந்த தூங்கானை மாடம்ங்கிற கோவில் இருக்கிற ஊர் வந்து பெண்ணாகடம். உங்களில் சில பேர் போயிருக்கலாம், சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இதுக்கு இன்னைக்கு பெண்ணாடம் அப்படிம்ப. இந்த ஊர் விருத்தாச்சலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் அந்த கோவிலுக்கு போனதில்லை, ஆனால் ரொம்ப விசேஷமான கோவில். திருநாவுக்கரசர் இப்படி ஸ்தலங்கள்லாம் தரிசிச்சுட்டு வர்றப்போ, இந்த பெண்ணாகரத்துக்கு வந்தப்போ அவருக்கு இறைவன்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், செய்கிறார். என்னன்னாக்க, அவர் திருநாவுக்கரசர் பல வருஷங்கள் சமணராக இருந்து சமணப்பள்ள மடங்களில் இருந்து அப்படி அந்த சிவதூஷணை பண்ணிட்டு இந்த சமணர்களோட இருந்த அந்த உடம்பு இது. இந்த உடம்பு இப்போ திருநீர் பூசிக்கொண்டு சைவனாகி விட்டாலும் இந்த உடம்புல நான் இருக்கேனே, இந்த உடம்பு அப்படி அசுத்தப்பட்ட உடம்பாச்சே அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ளே பின்னாடி இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அவர் சுவாமிகிட்ட கேட்குறார், சுவாமி எனக்கு இந்த சமண சமயத்தில் இருந்த இந்த உடம்போடு எனக்கு வாழறதுக்கு முடியல, அதனால் நீங்கள் உங்களுடைய சின்னங்களான ரிஷபம் சூலம் அதெல்லாம் என்னோட புஜங்களில் பொரியுங்கோ அப்படின்னு வெட்டிக்கிறார். அதுதான் இந்த பதிகம். இந்த பதிகம் பாடி முடித்ததும் இறைவன் அவர்களால் அவரோட தோள்களில் ரிஷப சூல முத்திரைகள்லாம் பொறிக்கப்படும். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுதான் இந்த பதிகத்துடைய பேக்ரவுண்டு. இந்த தோள்களில் இந்த மாதிரி சின்னங்களை பொறிச்சிக்கிறது இன்றைக்கும் சில வைஷ்ணவ சம்பிரதாயங்களில் பார்க்கலாம். மாதவர்கள்லையும் உண்டு, சில வைஷ்ணவர்களையும் உண்டு. அது மாதிரி முத்ராதாரணம் அப்படிம்பாது. அது வந்து ஒரு அந்த சங்கு சக்கரம் அது மாதிரி லட்சணம், அந்த இலச்சனையை தீயில சூடு பண்ணி அதை வந்து இப்படி தோல் அப்படி ஒரு அமுக்கு அமுக்குவா, அப்போ அதோட அது அப்படியே படியும் அந்த தழும்பு மாதிரி லேசாக. அதுதான் அது அது மாதிரி திருநாவுக்கரசு எனக்கு சுவாமிகிட்ட எனக்கு சூலம் ரிஷபத்தெல்லாம் என்னோட தோளில் பொறியுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுதான் இந்த பதிகம். அதே மாதிரி நம்ம முதல்ல சில பெரிய புராண பாடல்களை பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அந்த பதிகத்துக்கு போவோம். இந்த பதிகத்தில் எல்லா பதிகங்கள்லேயும் 10 பாடல்கள் உண்டு. திருநாவுக்கரசு பதிகங்களில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பல பதிகங்கள் கரையான அரித்து நம்ம கிடைக்காம போயிருக்குன்னு. அதே மாதிரி சில பதிகங்களில் சில பாடல்கள் கிடைக்காம போயிருக்கு, சில பாடல்களில் சில வரிகள் கிடைக்காம போயிருக்கு, அப்படிலாம் ஆயிருக்கு. அதனால் இந்த பதிகத்தில் இருக்க வேண்டிய 10 பாடல்களில் நமக்கு 3 பாட்டு தான் கிடச்சிருக்கு. மீதி 7 பாடல்கள் கரையான் சாப்பிட்டு அது சிவகதி அடைஞ்சு கொடுத்து. இப்போ நான் பெரிய புராண பாட்டுக்கு போவோம். கார் வளரும் மாடங்கள் கலந்த மறை ஒலி வளர்க்கும் சீருடைய அந்தனர் சீருடை அந்தனர் வாழும் செழும் பதியின் அகத்து எய்தி வார்சடையார் மண்ணு திருத்தூங்கானை மாடத்தை பார்பரவும் திருமுனிவர் பணிந்தேத்தி பரவினார். இந்த பதிக இந்த பெரிய புராண பாடல்களாகட்டும், இல்லை இந்த பதிகத்தில் பார்க்க போகிற பாடல்களாக இருக்கட்டும், எல்லாம் ஓரளவு எளிமையாக நேரடியாக பொருள் புரியக்கூடிய மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கு. கார் வளரும் மாடங்கள் கலந்து செழும்பதி, இல்லை கார் வளரும் மாடங்கள்லாம் இருக்கிற செழும்பதி. இது பதினா ஊர், செழும்பதினா வளமிக்க ஊர். கார் வளரும் மாடங்கள், மாடங்கள்னாக்க மாட வீடுகள், மாடி இல்லையா, மாடி வீடுகள்லாம் இருக்கிறதுக்கு மாடி வீட்டுக்கு மாடம்னு பேர். அப்படி கார் வளரும் மாடங்கள், கார்னா மேகம், மழை மேகம். அப்படி இந்த மேகங்கள்லாம் வந்து தொடுகின்றபடி உயரமாக இருக்க அந்த மாடி வீடுகள்லாம், அப்படிப்பட்ட மாடி வீடுகள் இருக்கிற வளமிக்க ஊர் அது. அதில் கலந்த மறை ஒலி வளர்க்கும் சீருடை அந்தனர் வாழும் செழும்பதி. அந்த மாடங்களில் அந்தணர்கள்லாம் இருக்கா, அந்த பிராமணர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள்,
சீருடைய அந்தணர்கள், அவர்கள் சிறப்புடைய அந்தணர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறை ஒலி வளர்க்கும் சீருடைய அந்தணர்கள். இந்த வேத ஒலி வளர்க்கிறார்கள்னு அர்த்தம். எப்பவும் வேத பாராயணம் பண்றது, வேதங்களை சொல்றது, சொல்லிக் கொடுக்கறது, வேள்விகள் செய்யறது, இது மாதிரி வேத ஒலி எப்பவும் கேட்டுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மாடங்கள் அவை, அப்படிப்பட்ட அந்தணர்கள் அவர்கள், அப்படிப்பட்ட ஊர் அது இந்த பெண்ணாகரம். இந்த செழும்பதியின் அகத்து எய்தி அதுக்குள்ள போய், அந்த ஊருக்குள்ள போய், வார்சடையார் மண்ணு திருத்தூங்கானை மாடத்தை பரவினார். வார்சடையார்னா நீண்ட சடையுடைய சிவருமான், மண்ணு திருத்தூங்கானை மாடம். அந்த சிவருமான் எப்பவும் உரைகின்ற தூங்கானை மாடம் அப்படிங்கிற அந்த கோவில போய் வழிபட்டார். எப்படி, யார் வழிபட்டார்? பார்பரவும் திருமுனிவர் வழிபட்டார். பார்பரவும் திருமுனிவர்னா இந்த உலகமே போற்றுகின்ற திருவுடைய முனிவரான திருநாவுக்கரசர், அவர் பணிந்து ஏத்தி பரவினார். நம்ம வழிபடுறதுல நம்ம பல விஷயங்கள் இருக்கு. நம்ம மனசால வழிபடுவோம், கையை தூக்கி கும்பிடுவோம், கீழே விழுந்து வணங்குவோம், வாயால ஸ்துதி பாடுவோம் இல்லையா, அப்படி எல்லாத்தையும் காட்டுற மாதிரி பணிந்து ஏத்தி பரவினார் அப்படின்னு சேக்கரர் சொல்றார். இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். திருநாவுக்கரசர் தூங்க பெண்ணாகரத்தில் இந்த அகரஹாரங்கள்லாம் தாண்டிட்டு போய் அந்த தூங்கானை மாடம்ங்கிற கோயிலில் இருக்கிற சிவபெருமானை வணங்கினார். அதான் இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். கேள்விகள் இருந்தால் பேசலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். புன்னறியாம் அமன் சமய தொடக்குண்டு போந்த உடல் தன்னுடனே உயிர் வாழ தரியேன் நான். தரிப்பதனுக்கு என்னுடைய நாயக நின் இலச்சினை இட்டு அருள் என்று பன்னு செழும் தமிழ் மாலை முன் நின்று பாடுவார். திருநாவுக்கரசர் அங்கே சுவாமி சந்நிதிக்கு முன்னாடி போயிட்டு, சுவாமி இந்த சமண சமயத்தில் இருந்த உடம்போட எனக்கு உயிர் வாழறதுக்கு பிடிக்கல, அதனால உன்னுடைய முத்திரைகளை என்னோட உடம்புல பொறிச்சு அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். புன்னறியாம் அமன் சமய தொடக்குண்டு போந்த உடல், இந்த உடம்பு இருக்கே, இந்த உடல் சமணர்கள் சம்பந்தமுடைய உடல் இது இல்லையா. புன்னெறியாம் அமன் சமயம் அப்படின்னா புன்னெறி அப்படின்னாக்க மேன்மை, அதுக்கு ஆப்போசிட் புன்மை இல்லையா, உயர்வு தாழ்வு அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி புன்மைனாக்க தாழ்வு இழிவு அப்படின்னு அர்த்தம். அப்படி புன்னறியாம் அமன் சமயம், அந்த இழிந்த மார்க்கமான சமண சமயத்தோட தொடக்குண்டு போந்த உடல். தொடக்குண்டு தொடக்குனாக்க சம்பந்தம், கட்டு அப்படின்லாம் இருக்கு, பிடிப்பு அப்படின்லாம். இந்த சமண சமயத்தோட சம்பந்தப்பட்ட இந்த உடம்பு இது, அந்த கட்டுப்பட்ட உடம்பு இது, அந்த அழுக்குப்பட்ட இந்த இந்த உடம்பு, இந்த உடம்போட உடல் தன்னுடனே இந்த உடம்போட உயிர் வாழ தரியேன் நான், நான் உயிர் வாழறதுக்கு தாங்க மாட்டேன் அப்படின்னு, எனக்கு இந்த உடம்புல உயிர் வாழறது பிடிக்கல சுவாமி அப்படிங்கிறார். தரிப்பதனுக்கு என்னுடைய நாயக நின் இலச்சினையிட்டு அருள் அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய நாயக எம்பெருமானே, தரிப்பதனுக்கு இந்த உடம்புல என்னோட உயிர் தாங்கி நான் வாழணும் அப்படின்னாக்க நின் இலச்சினை இட்டு அருள், உன்னுடைய முதிரைகள், உன்னுடைய சின்னங்கள் இருக்கே, விருஷபம் சூலம் அது மாதிரி சின்னங்கள் எல்லாம் என்னுடைய உடம்பு மேலே பொறிச்சு அருள வேண்டும் என்று பன்னு செழும் தமிழ் மாலை முன் நின்று பாடுவார். பன்னு செழும் தமிழ் மாலை, தமிழ் மாலைனா தமிழ் பாமாலை, தேவார பாட்டு. செழும் தமிழ் பாமாலை, ரொம்ப செழுமையான சிறந்த தமிழ் பாமாலை. பண்ணுதல்னாக்க பாடுறது, புகழறது, பாடுறது, அப்படி அப்படி இறைவனை போற்றி பாடுகின்ற செழுமையான தமிழ் மாலையை, பாமாலையை முன் நின்று பாடுவார். முன் நின்றுனாக்க சுவாமியோட சந்நிதிக்கு முன்னாடி, சுவாமியோட திருமுன்பு நின்று அவர் பாடினார். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள்.
கருத்துகள் இருந்தா பேசலாம். யாராவது கேள்வி கேட்குறப்ப மியூட்டில் இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அடுத்த பாடல், பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை தன் ஆகத்து உமை பாகம் கொண்டானை சங்கரனை நன்னாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும். இந்த பாட்டு அப்படி பாதி சென்டென்ஸில் இருக்கு, மீதி பாட்டு அடுத்த பாட்டில், மீதி சென்டென்ஸ் அடுத்த பாட்டில் வர்றது. இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பாதி சென்டென்ஸை மட்டும் முதல்ல விளக்கிடுறேன். பொன்னார்ந்து திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று எடுத்து, இந்த பின்னாடி பார்க்க போகிற அந்த பதிகம் பொன்னார் திருவடிக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால் சேக்கிழார் இந்த வரியில் திருநாவுக்கரசர் பதிகத்தில் முதல்ல எப்படி ஆரம்பித்தாரோ அதுங்க சொல்கிறார். பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் அப்படின்னு ஆரம்பித்து முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை, அப்படின்னா எப்பொருட்கும் முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானை. அந்த சிவருமான் ஆதி அந்தம் இல்லாதவன், அவன் எல்லா பொருள்களுக்கும் அவன்தான் முதல்ல இருக்கான், எல்லா பொருள்களுக்கும் அப்புறமும் அவன் இருக்கான். இல்லையா, எல்லா பொருளுக்கும் ஆதியும் அவன் தான், எல்லா பொருளுக்கும் அந்தமும் அவன் தான், எல்லாம் அவனிடம் என்று தோன்றி அவனுள் ஒடுங்குகின்றன. அதான் சொல்றார், முன்னாகி எப்பொருட்கும், எல்லா விஷயங்களுக்கும் முதல்ல முதலாகி, எப்பொருட்கும் முடிவாகி, எல்லா பொருளுக்கும் அந்தமாகி நின்றானே, அப்படி இருக்கின்ற சிவருமானை தன் ஆகத்து உமை பாகம் கொண்டானை. ஆகம் அப்படின்னா உடம்பு, தன் ஆகத்து தன்னுடைய உடம்புல உமை பாகம் கொண்டானை, உமையை ஒரு பாகமாக கொண்டவனை, அர்த்தநாரீஸ்வரனை, சங்கரனை, சங்கரன் சிவனுடைய திருநாமங்களில் ஒன்று, அதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் நன்மை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்படிப்பட்ட சங்கரனை நன்னாம திருவிருத்தம் பார்க்க போறமே, அந்த பதிகம், அது பதிகத்துக்கு திருவிருத்தம்னு பேர். தேவாரத்தில் சம்பந்தர் தேவாரத்துலலாம் இசை பாடல்கள், அதனால் பாடலுடைய அமைப்பு பேரெல்லாம் கொடுக்க மாட்டேன், இந்த பண்ணு தாள அதுதான் கொடுப்பேன். திருநாவுக்கரசர் பதியங்களில் பல பதியங்கள் இது மாதிரி அதனுடைய செய்யுள் அமைப்பை கொடுத்துருப்பேன். திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம், இதெல்லாம் பாடலுடைய அமைப்பை விளக்குகின்ற வார்த்தைகள். அதனால் இந்த திருவிருத்தம்ங்கிறது இன்றைக்கி கட்டளை கலித்துறை அப்படிம்போம், அதை பின்னாடி பாட்டை பார்க்குறோம் பார்ப்போம். நன்னாம திருவிருத்தம், அப்படிப்பட்ட அவனுடைய நல்ல திருநாமத்தை புகழ்கின்ற திருவிருத்தமாகிய தேவார பாடல்களை நலம் சிறக்க பாடுதலும், அவர் ரொம்ப அருமையாக பாடினார். அப்படி பாடினதும் அடுத்த பாட்டு தொடர போகிறது மீதி செய்தி. ஏதாவது வார்த்தைகளுக்கோ கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அப்படி அடுத்த பாட்டில், நீடு திரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடக மேரு சிலையான் அருளால் ஓர் சிவபூதம் மாடு ஒருவர் அறியாமே வாகீசர் திருத்தோளில் சேடு உயர் மூவிலைச்சூலம் சின விடையினுடன் சாத்த. அப்போ இவர் இப்படி பதிகம் பாடி முடித்ததும் ஒரு பூதம் வந்து, யார் கண்ணிலையும் படாமல் ஒரு பூதம் வந்து அவரோட தோள்களில் ரிஷபக்குரியும் திரிசூலக்குரியும் பொறிச்சிட்டு போச்சு. அதான் அந்த பாட்டில் சொல்கிற கருத்து. நீடு திரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேரு சிலையான் அப்படிங்கிற சிவருமான், ஆடகமேரு சிலையான், ஆடகம்னாக்க தங்கம், மேருனா மேருமலை, சிலைனா வில்லு. இது திரிபுரம் எரிச்சப்போ சிவருமான் மேருமலையை வில்லா வளைச்சு அதில் வாசுகியை நானா கட்டி இல்லையா, விஷ்ணு வாயு அக்னிவா மூணு பேர் சேர்ந்துருக்கிற ஒரு பானத்தை உபயோகிச்சார். அதனால
இந்த இடத்துல சொல்றார் ஆடக மேரு சிலையான் அப்படின்னா அந்த பொன்னா பொன்மலையாகிய மேருமலையை வில்லாக கையில் ஏந்தி சிவருமான் அவன் எங்க இருக்கான் நீடுத்துரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேரு சிலையான் அந்த தூங்கானை மாடத்துல இருக்கின்ற அந்த சிவபெருமான் அது எப்படிப்பட்ட தூங்கானை மாடம் நீடு திரு தூங்கானை மாடம் அப்படின்னா என்றும் நிலை பெற்று இருக்கிறது மண்ணுன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா மண்ணுதல் அப்படின்னாலும் நிலை பெற்று இருக்கிறது நீடுதல்னா நீண்டு இருக்கிறது நீடுழி வாழ்கள்லாம் சொல்றோமே அது மாதிரி என்றும் நிலை பெற்று இருக்கிற இல்ல புகழ் மிகுந்த திரு மிகுந்த தூங்கானை மாடத்தில் இருக்கிற சிவபெருமான் அவன் அருளால் ஓர் சிவபூதம் சிவபெருமானோட அருளால் ஒரு சிவகணமானது மாடு ஒருவர் அறியாமே பக்கத்தில் யாருக்கும் தெரியாது அது வந்துட்டு போச்சு அப்படின்னு ஏன்னா நம்ம இறைவனோ சிவகணங்களோ நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டான் அவர்கள் விரும்பி நமக்கு புலப்படணும்னு விரும்பினா தான் நமக்கு புலப்படுவா இல்லாட்டா அவர்கள் நமக்கு புலப்பட மாட்டான் இப்போ நம்ம தோடுடைய சிவன் பதிகத்து முருகன் கூட பார்த்துருக்கோம் சிவனும் பார்வதியும் வந்து திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தா அப்பா வந்து கேட்குறாரு அப்புறமா குளத்தில் குளிச்சு ஏறி வந்து கேட்குற ஏட அவனுக்கு பால் கொடுத்தான் அப்போ திருஞான சம்பந்தர் கையை காட்டி அது ஒரு காலே அந்த சிவருமான் தான் அவனை கொடுத்தான் அப்படிங்கிற சிவருமான் பார்வதி வரலாம் திருஞான சம்பந்தர் கண்ணுக்கு தெரிகிற அப்பா கண்ணுக்கு தெரியல அது மாதிரி இந்த பூதகணமானது யார்கள்லையும் படல அப்படி யார்கள்லையும் படாமல் மாடு ஒருவர் அறியாமே மாடுன்னா பக்கத்துலன்னு அர்த்தம் மாடுன்னு வந்தாக்க தேவாரத்தில் கேட்டில் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அது எப்பவுமே மாடுன்னா செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வரும் இல்லைன்னாக்க பக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வரும் மாடு ஒருவர் அறியாமை அப்படின்னா பக்கத்தில் யாருக்கும் தெரியாதபடி வாகீசர் திருத்தோளில் வாகீசர் அப்படின்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருக்கு வேறு பேரில் வரும் ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி வர என்ன சொன்னார் பார்பரவும் திருமுனிவர் அப்படின்னார் இங்கே வாகீசர் அப்படிங்கிறார் வேறு இடத்துல உழவார படையாளி அப்படிம்பார் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து வேறு மாதிரி சொல்லுவார் வாகீசர் அப்படின்னாக்க வாக்குக்கு மன்னர் அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் வாகீசர்னா வாக்குக்கு மன்னர்னு அர்த்தம் அதுக்கப்புறம் புராண கதையெல்லாம் சொல்ல வாகீசர் ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய மறுபிறப்பு திருநாவுக்கரசர் அப்படின்லாம் சொல்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வாக்கின் மன்னர் அப்படின்னு சொல்கிறோமே தமிழ் நாவுக்கு அரசர் வாக்கின் மன்னர் அந்த வாக்கின் மன்னருக்கு நேரடியான சம்ஸ்கிருத மொழிபெயர்ப்பு வாகீசர் அப்படி வாகீசரோட திருத்தோளில் நம்ம தோல் அப்படின்னாக்க புஜம்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம தோல் அப்படின்னாக்க இந்த ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த தோல் பட்டை அப்படிமா தமிழில் அந்த ஷோல்டர் அந்த அந்த அப்போ அந்த ஜாயிண்ட்டு தான் நம்ம ஷோல்டர் இப்போல்லாம் இங்கிலீஷில் தமிழில் தோல்னு வர்றப்போ தேவாரத்துலலாம் அது வந்து அந்த புஜம் அந்த புஜம் அப்படிங்கிறது அந்த ஷோல்டர்லேருந்து எல்போக்குள்ளே இருக்க அந்த ஜாயின் அந்த அந்த பாட் இருக்கு அப்பராம் அதுதான் புஜம் அந்த புஜத்தில் சேடு உயர் மூவிலை சூலம் சின விடையினுடன் சாத்த சேடுனா ஒளி அப்படின்னு விளக்கத்தில் கொடுக்குறா அப்படி ஒளி மிகுந்த மூவிலை சூலம் திரிசூலத்தையும் சின விடை அப்படி விருஷபத்தையும் சினம்னா கோபம் சினவிடைனா கோபமுடைய விருஷபம் அது அடியவர்களுக்கு துன்பம் செய்கிறவர்களையும் எதிரிகள் மேலேயும் கோபத்தோடு இருக்கும் அப்படி ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட அந்த விருஷபத்தையும் அவரோட தோள்களில் சாத்துறதுன்னா அணிவிக்கிறது பொறிக்கிறது அது அப்படி பொறிச்சிட்டு போச்சு அந்த பூதம் வந்து அப்போ என்னாச்சு அங்கு அவர் தம் திருத்தோளில் ஆர்ந்த திரு இலச்சினியை தாம் கண்டு மனம் கழித்து தம் பெருமான் அருள் நினைந்து தூங்கு அருவி கண்பொழிய தொழுது விழுந்து ஆர்வத்தால் ஒங்கிய சிந்தையராகி உய்ந்தொழிந்தேன் என விழுந்தார் அப்படி அவர் அப்படி பதியத்தை பாடி முடித்தார் அவர் அப்படி முடித்ததும் டக்குன்னு அவரோட ரெண்டு தோள்கள்லையும் விஷபக்குரியும் சூளக்குரியும் வந்து புரியுறது அதை பார்த்து அவர் ரொம்ப பரமானந்தம் ஆயிடுச்சு ஆகா நம்மளுடைய விண்ணப்பத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டான் அவன் நமக்கு அருள் புரிந்து அவனுடைய இலச்சினையாகிய திரிசூலத்தையும் இடபத்தையும் நம்மளுடைய தோளில் பொறிச்சிட்டான் ஆஹா நான் உயிர்ந்தேன் அப்படின்னு அவர் ரொம்ப பரமானந்தப்பட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி கூத்தாடுறார் அதான் சொல்றார்
அங்கு அவர் தம் திருத்தோளில் ஆர்ந்த திரு இலச்சினையை தாம் கண்டு அங்கன அப்ப அவர் அவருங்கிறதுங்க திருநாவுக்கரசர் தம் திருத்தோளில் ஆர்ந்த திரு இலச்சினையை தாம் கண்டு அவர் தன்னோட ரெண்டு தோள்கள்லையும் வந்து பொருந்திய பொறிக்கப்பட்ட திரு இலச்சினை திரு இலச்சினைனாக்க சிவபெருமானுடைய திருச்சின்னங்களாகிய ரிஷபமும் திரிசூலமும் அது ரெண்டும் இருக்கிறத பார்த்துட்டு மனம் கழித்து ரொம்ப மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு தம் பெருமான் அருள் நினைந்து ஆஹா நம்மளுடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் நமக்கு இறங்கி அருள் செய்து விட்டான் அப்படின்னு நினைச்சு தூங்கு அருவி கண் பொழிய தூங்குறது அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம உபயோகிக்கிற மாதிரி டு ஸ்லீப் இல்லை தூங்குறதுனா தொங்கிறது வழியறதுன்னு அர்த்தம் அப்படி பெய்யறது இடைவிடாம வழியறது அதுக்கு தூங்குறதுன்னு பேர் மேலேருந்து கீழே விழுறது அப்படி தூங்குகின்ற அருவி போல இடை அப்படி தொடர்ந்து ஒழுகுகின்ற அருவி போல கண் பொழிய அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் அப்படியே கரகரன்னு கொட்டுறது அப்படி அந்த அருளை நினைஞ்சாக்க அப்படி அவருக்கு அருவி போல அவருடைய கண்கள்லாம் கண்ணீர் சொரிய தொழுது விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி அவர் தொழுது விழுந்தார் அப்படி கையை குப்பி இறைவனை வணங்கி தரையில சாஷ்டிராமமாக விழுந்தார் விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி ஆர்வம்னாக்க அன்பு ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தைனாக்க சிந்தைனா மனசு அப்படி ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தைனாக்க அப்படி அன்பினால பொங்கி எழுகின்ற மனசு அன்பு பொங்கி எழுகின்ற மனசு அன்பினால பொங்கி எழுகின்ற மனசு அப்படிப்பட்ட மனசை உடையவராகி உயிந்து ஒழிந்தேன் உயிந்து ஒழிந்தேன்னா நான் உயிந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம ஒழிதல் அப்படின்னா இல்லாம போறதுங்கிற அர்த்தம் விஷயம் இருக்கும் ஆனா உயிந்து ஒழிந்தேன் அப்படின்னாக்க உயிந்து விட்டேன் இல்லையா இப்ப விடுதல் அப்படின்னாலும் நீங்குதல் அது விடு அப்படிங்கிறோம் அப்படின்னா அது அதுல நீங்கிவான்னு அர்த்தம் ஆனா நான் உயிந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஒரு எம்பசிஸ் மாதிரி நான் நன்னா அது உயிந்தேனுக்கும் உயிந்து விட்டேனுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும் பேச்சில் அது மாதிரி அந்த உயிந்து ஒழிந்தேன் அப்படின்னு ஒரு எம்ஃபேட்டிக்காக சொல்கிறார் அவர் ஆஹா நான் உயிந்து விட்டேன் அப்படின்னு உயிந்து ஒழிந்தேன் அப்படின்னு என எழுந்தார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு எழுந்தார் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணவர் நிறைய நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி நான் உயிந்து விட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தோடு எழுந்திருக்கிறார் அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் இது வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு பெரிய புராண பாடல்கள் பார்த்தோம் இதெல்லாம் இந்த பதிகம் எப்போ பாடினது ஏன் பாடினார் அப்படிங்கிற பின்னணியை சொல்கிற பாடல்கள் இவை இப்போ நம்ம பதியத்துக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அஞ்சு பாட்டில் ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம் ஐயா இப்போ யாரும் அந்த முதிரையெல்லாம் உத்தரவு இல்லையா இப்போ நல்ல கேள்வி அது இப்போ யாரும் அந்த சேவை சனங்களில் முதிரைகள்லாம் குத்திக்கிறது இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருச்சிராப்பள்ளி போயிருந்தேன் திருச்சிராப்பள்ளியில் உறையூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே முக்கீச்சரம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது பாடல் பெற்ற ஸ்தலம் பஞ்சவர்ணேஸ்வரர்னு சுவாமி பேர் அந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன்னா சாயங்காலம் ஒரு மார்கழி மாதம் சாயங்காலம் ஒரு 7 மணி வகையில் போயிருந்தேன் அப்போது ஒரு 35 வயசு 30-35 வயசுல ஒருத்தன் வந்தான் மனைவி அவன் வந்தா ரெண்டு பேரும் வந்து நமஸ்காரம் பண்ண அப்ப பார்த்தேன் அவன் தோல்ல பச்சை குத்தி இருந்தான் ரிஷப சூலம் எல்லாம் பச்சை குத்தி இருந்தான் தோல்ல அதனால அப்பதான் தெரிஞ்சது ஓஹோ இன்னும் இப்படி எல்லாம் பச்சை குத்திக்கிறவா அப்படி முதிரையா சூடு பண்ணி தழும்பு மாதிரி முதிரையா குத்தி காட்டாலும் பச்சை குத்திக்கிறவா இருக்கா போல் இருக்கு அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இருக்குமா இருக்கும் அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனா அப்படி அந்த வைஷ்ணவத்துல மாதிரி உண்டு அந்த பஞ்ச சமாச்சாரமா அது மாதிரி ஏதோ சொல்லுவா உடம்புல வந்து சங்கு சக்கரத்துல பொறிச்சுக்குவா அதுல நாமத்தை பொறிச்சுக்குவா அது மாதிரி ஏதோ பண்ணுவா மத்த வைஷ்ணவால்ட்டதான் சாப்பிடணும் வேற யாரும் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவா அவ அது மாதிரி ஒரு உண்டு அது அது
அது மாதிரி ஒரு இந்த 8-9 வருஷத்துக்கு முன்னாடி நான் சில கோயில்களுக்கு போனப்போ ஒரு மாமியன் கூட வந்தா, அந்த மாமியும் நான் பல சிவன் கோயில்களுக்கெல்லாம் போனோம். அப்புறம் அந்த மாமி சொல்லிட்டே வந்தா, நான் சமாச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கெல்லாம் போனா பாவனே குரு சொல்லிருக்கா அப்படின்லாம். சரி பரவாயில்ல மாமி, வாங்க என் கூட என்னைக்கு செஞ்சல அன்னைக்கு எல்லாம் எடுத்து உங்களுக்கு கவலைப்படாதீங்க வாங்கிட்ட. எனிவே அது வேற ஆங்கிள் இது. ஓகே வேற ஏதாவது கேள்வி இருக்கா இந்த அஞ்சு பாட்டுல? நான் இந்த கோயில் பத்தி படிச்சுட்டு இருந்த போது இந்த ஆர்கிடெக்டர் வந்து கஜபிருஷ்ட ஆர்கிடெக்சர் அப்படின்னு போட்டிருந்தா, அதாவது ஒரு யானையோட பேக் அந்த அந்த ஆர்கிடெக்சர் அப்படின்னு போட்டிருந்தா. இப்போ அந்த கோச்சங்கன் சோழன் கதைனால அந்த மாட கோயிலுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு. அது மாதிரி எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு யானையோட பேக் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது அந்த விமானம் வந்து அது மாதிரி இருக்கான். பிளஸ் தமிழ்லயும் அப்படிதானே இருக்கு, தூங்கு ஆணை மாடம் இல்லையா, தூங்குற யானையோட பேக் சைட் மாதிரி இருக்கு. இல்ல அது இருக்கு, ஆனா அந்த விமானத்துக்கு கஜபிருஷ்ட விமானம்ங்கிறது அது ஒரு பாணி. அது அதாவது சோழர்கள் மற்ற விமானங்கள்லாம் அப்படி ஒரு வட்டமா ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்கும், ஒரு ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கலா இருக்கும். சுவாமிக்கு மேல இருக்கிற விமானம்ங்கிறது சுவாமி சன்னதிக்கு மேல இருக்கிற இடம் அந்த கோபுரம். ஆனா இது இந்த தொண்டை நாடு, இந்த காஞ்சிபுரம் அந்த மாதிரி பக்கத்துல எல்லாம் இருக்கிற கோயில்கள்லாம் கஜபிருஷ்ட விமானம் இருக்கும். அந்த விமானத்துக்கு மேல அந்த சுவாமி சன்னதிக்கு மேல இருக்கிற விமானம் வந்து ஒரு யானையோட பின்பகுதி மாதிரி இருக்கும். அப்படி அது நீங்க கோயில்கள்ல அந்த விமானத்தோட போட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது மெட்ராஸ் பக்கத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. உதாரணமா மெட்ராஸ் சுத்தி இருக்கிற கோயில், காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கிற கோயில்கள், அது மாதிரி பல கோயில்கள், பல தொண்டை நாட்டில் இருக்கிற கோயில்கள்லாம் கஜபிருஷ்ட விமான அமைப்பு. அது வந்து அந்த அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இது அந்த ரீஜனுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல பட் இந்த மாதிரி அந்த இது மாட கோயில் மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் எதுவும் கிடையாது இல்லையா? இல்ல மாட கோயில் கட்டுறது அது அது உயர்ந்தா படி வச்சு கட்டுறா இல்லையா? அது ஒரு பக்கம், அது அது ஒரு ஆங்கிள். அது இன்னொரு ஆங்கிள், அங்கெல்லாம் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கணும், அது மாதிரி இந்த ஃப்ளட் பிளைன்ஸ்கள் தான் அது மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரி இப்போ நம்ம போனோம்னா ஒரு மாடி ஏறி போகணும் இருக்கும், படி ஏறி போகணும். அது மாதிரி அது கோச்சங்கச்சோழன் தான் நிறைய மாட கோயில்கள் கட்டிருக்கான், அதெல்லாம் ரைட்டு. பட் ஆனால் மாட கோயில்கள் அமைப்பு, அதுவும் கோயில்களுடைய பல அமைப்புல இப்ப இந்த எப்படி இந்த கஜபிருஷ்ட விமானம்னு சொல்றோமோ அது மாதிரி ஆர்கிடெக்சர்ல மாட கோயில்ங்கிறது ஒரு அமைப்பு. அது கீழிருந்து ஒரு மாடி உயரத்துக்கு மேல இருக்கும் கோயில், பொதுவா ஒரு 10 படியா ஏறி போனோம், சமயத்தில் 20 படி ஏறி போனோம். அது மாதிரி இப்ப நீங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்துல திருநல்லூர்னு ஒரு ஸ்தலம் இருக்கு, அங்க போனலாம் அங்க ஒரு 20 படி ஏறி போனோம் மேல சுவாமி பார்க்க. அதே மாதிரி இப்ப நம்ம அம்பர் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் போனோம்னாக்க அது மாதிரி படி ஏறி தான் போய் பார்க்கணும் மேலே. அது மாதிரி குடவாசலுக்கு போயிருக்கலாம் தெரியாது, குடவாசலையும் ஒரு 20 படி 25 படி மேலே ஏறி போனோம் சுவாமி சன்னதிக்கு. அம்பாள் சன்னதி கீழே இருக்கும், சுவாமி சன்னதி மேலே இருக்கும். ஓகே இப்போ நம்ம பதியத்துக்குள்ளே போவோம். முதல் பாடல் இந்த பதியத்தில் 10 பாட்டில் நமக்கு முதல் பாடல், 2ம் பாடல், 10ம் பாடல் மூணு தான் கிடைச்சிருக்கு, மீதி பாடல்கள்லாம் கிடைக்கல. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலைச்சூலம் என்மேல் பொறி, மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே. இந்த பாட்டு முழுக்க ஒரே சென்டென்ஸ், தூங்கானை மாட சுடர் கொழுந்தே. இந்த சுடர் கொழுந்து அப்படிங்கிறது இங்க இருக்கிற சுவாமியோட பேர், சுடர் கொழுந்தீசர். சுடர்னாக்க நமக்கு தெரியும் நெருப்பு, கொழுந்துனா ஃப்ளேம். அப்படி இந்த நெருப்பில் வர்ற ஃப்ளேம் மாதிரி இருப்பார் சிவருமான் அப்படின்னு சொல்ற சுடர் கொழுந்துன்னு. இல்லைன்னா என் கொழுந்தே அப்படின்னா அது செல்லமாக இருக்கலாம், சுடரோட சுடரின் கொழுந்து போன்றவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கடந்தையுள் தூங்கானை மாட சுடர் கொழுந்தே, கடந்தை அப்படிங்கிறது பெண்ணாகரத்துக்கு பேர். எப்படி நம்ம குடந்தைனா கும்பகோணம் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி குடந்தை, கரந்தை, களந்தை அப்படின்லாம் வரும். அது மாதிரி கடந்தை அப்படிங்கிறது இந்த ஊருக்கு பேர்.
அந்த கடந்தேங்கிற ஊர்ல தூங்கானை மாடம்ங்கிற கோவில்ல இருக்கிற சுடர் கொழுந்தே சிவபெருமானே அவருக்கு என்ன வேண்டுகோள்? மூவிலை சூலம் என் மேல் பொறி, அந்த உன்னுடைய சூலத்தை என் உடம்பு மேல பொறிச்சு அருள வேண்டும் அப்படிங்கிறதா ரெக்வஸ்ட் அவருக்கு. மற்றதெல்லாம் இது ஏன் இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது எல்லாம் வருது. அது மாதிரி சுவாமிகிட்ட அவர் வந்து எனக்கு பொறி நேரடியாக கேட்கல. அவர் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், சுவாமி உன்னுடைய பொன்னார் திருவடி, பொன்னார் திருவடினா அழகான திருவடி, பொன் போன்ற திருவடி, அப்படிப்பட்ட உன்னுடைய அழகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பம். விண்ணப்பம்னா ஒரு ரெக்வஸ்ட். என்ன விண்ணப்பம்? போற்று செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல். போற்று செய்யும் என் ஆவி, நான் எப்பவும் உன்னைய வழிபடுகின்றேன், அப்படி உன்னை வழிபடுகின்ற என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு இச்சை உண்டேல், உனக்கு இஷ்டம் அப்படின்னாக்க இல்லையா? எப்படி சொல்ல பாருங்க, எனக்கு ஒரு விண்ணப்பம், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நீ ரிஷபக்குரிய மேல பொறி, சூலக்குரிய மேல பொறி அப்படின்னு நேரடியாக கேட்கல. சுவாமி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, எப்போ நான் உன்னையே போட்டிருக்கின்றேன், அப்படிப்பட்ட என்னுடைய உயிரை காக்கணும்னு உனக்கு ஆசையா இருந்ததுன்னா, உனக்கு விருப்பம் இருந்தால் என்ன பண்ணணுங்கிறார். இருங்கூற்று அகல, இரும்னாக்க பெரிய கொடிய அப்படின்லாம் அர்த்தம். கூற்று அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. கூற்றுனா யமன் அப்படின்னு ஒரு அர்த்தம் நேரடியாக நமக்கு தெரியும், பல பாடல்களில் பார்த்துருக்கோம். கூற்று அப்படின்னாக்க வார்த்தை அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இருங்கூற்றுனாக்க கொடிய யமன் அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்லைன்னா கொடிய வார்த்தைகள் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். நம்ம நினைச்சு பார்த்துருக்கலாம், பலரும் சொல்றப்ப இன்னைக்கு வந்து நேத்தி வரைக்கும் இப்படி இருந்தான், இன்னைக்கு இப்படி விபூதி பூசணும் இப்படி ஒரு பண்றக்கான அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? அது மாதிரி இவன் 30 வருஷம் சமணனா இருந்தான், 40 வருஷம் சமணனா இருந்தான்னு மற்றவெல்லாம் சொல்லியிருப்ப. அப்படிப்பட்ட அந்த பழிச்சொல் அதுக்கு இருங்கூற்று அப்படின்னு பொருள். அதனால் இந்த யமன் கிட்டக்கு வராமல் இருக்கிறதுக்கு, இருங்கூற்று அகலன்னா யமன் கிட்டக்கு வராமல் தள்ளி போகிறதுக்காகவும், இந்த பழிச்சொல்கள் நீங்குவதற்காகவும் அப்படின்னு ரெண்டு விதமாக பொருள்கள்லாம் ரெண்டும் பொருந்தும். ஆனால் கூட பொருந்தக்கூடியது இந்த பழிச்சொல் அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த உடம்புல எனக்கு உயிர் வாழ பிடிக்கல அப்படிங்கிறார். அதனால் அந்த அதுக்கு காரணம் என்ன, அவர் நினச்சிட்டு இருக்கிறது, மற்றவா சொல்லியிருக்கிறது ரெண்டும் இருக்கும் அந்த பழிச்சொல்கள். அப்படிப்பட்ட இருங்கூற்று நீங்கும்படியாக மின்னாறும் மூவிலை சூலம் என் மேல் பொறி. மின் அப்படின்னா மின்னல், ஒளி வீசுறது. அப்படி ஒளி வீசுகின்ற மூவிலை சூலம் திரிசூலத்தை என் மேல் பொறி, என்னோட உடம்புல பொறிச்சு அருளணும், அந்த அந்த முதிரையை குத்தி அருளணும் அப்படின்னு சொல்லி, மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள். கொண்டல் அப்படின்னா மேகம், துன்னார் கடந்தைன்னா நெருங்கி பொருந்துகின்ற கடந்தை. அந்த மேகங்கள்லாம் வந்து நெருங்கி பொருந்துகின்ற பெண்ணாகடம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அங்கே மாடங்கள்லாம் உயரமாக இருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தோம், சேக்கரர் சொல்கிறாரு கார் வளரும் மாடங்கள் அப்படின்னு. அதான் இங்கே அவர் சேக்கரர் பெரிய தேவாரத்தை ஆழ்ந்து படித்தவர். அந்த பதிகத்தில் அவர் என்ன சொல்கிறார், சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ சுந்தரரோ பதிகத்தில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது ஆழ்ந்து படித்து அதை ஒட்டி அவர் கதையை வர்ணிச்சுன்னு போவர். இப்போ அவர் கார் வளரும் மாடங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அது இங்க திருநாவுக்கரசு சொல்றார், மேவு கொண்டல் துன்னார் கடந்தை அப்படிங்கிறார். அந்த வந்து அடைகின்ற மேகங்கள்லாம் பொருந்துகின்ற, நெருங்கி பொருந்துகின்ற கடந்தை அப்படிங்கிறார். அதனால அங்கே மாடங்கள்லாம் இருக்கு, அதில் மேகங்கள்லாம் வந்து அடையிறது அப்படிங்கிறது சேக்கரர் விளக்கிறாரு. அப்படிப்பட்ட கடந்தையில் தூங்கானை மாடல இருக்கிற சுடர் கொழுந்துங்கிற சிவருமானே, என்னுடைய உன்னை எப்பவும் வழிபடுகின்ற என்னுடைய உயிரை காப்பாற்றணும்னு உனக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு, உன்னுடைய மூவிலை சூலம் உன்னுடைய திரிசூலத்தை என்னோட தோளில் பொறிச்சு அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இதுதான் இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். கேள்விகள் இருந்தால் பேசலாம், அப்படி இல்லை அப்படின்னா இரண்டாம் பாட்டுக்கு போவோம். ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும் பிணி நோய் காவாது ஒழியில் கலக்கும் உன்மேல் பழி. காதல் செய்வார் தேவா,
திருவடி நீரு என்னை பூசு, செந்தாமரையின் பூவார் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே. கடந்தையுள் தூங்கானை மாடத்து புண்ணி எம் புண்ணியனே, பெண்ணாகரத்துல தூங்கானை மாடம் கோயில் இருக்கின்ற எம் புண்ணியனே. புண்ணியன்னா புண்ணியத்தின் வடிவாக இருக்கிறவன், புண்ணியத்தின் பயனாக இருக்கிறவன், புண்ணிய சொரூபி. புண்ணியன் புண்ணியமூர்த்தி அப்படின்னா தேவாரத்தில் வரும். அதனால இங்க சுவாமி அவர் புண்ணியன் அப்படிங்கிறார். முதல் பாட்டில் சுடர் கொழுந்தனர், அது அந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமியோட பேர். அப்புறம் இங்க பொதுவான பேர புண்ணியன்கிறார். செந்தாமரையின் பூ ஆர் கடந்தையுள் தூங்கானை மாடம். அந்த கடந்தை எப்படி இருக்கு? செந்தாமரையின் பூ நிறைந்து இருக்கு. அந்த கட பெண்ணாகரத்தில் தாம செந்தாமரை பூ நிறைய இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடந்தையில் அங்கங்க குளம் குட்டைகள்லாம் இருக்கு, அந்த குளங்கள்லையும் பொய்கைகள்லையும் தாமரை பூக்கள் நிறைய பூத்திருக்கு. அதனால அப்படி ஒரு நீர்வளம் மிக்க நிலவளம் மிக்க ஒரு அருமையான ஸ்தலம் அது கடந்தை அப்படின்னு விளக்குறாரு. அதில் செந்தாமரையின் பூ நிறைந்திருக்கின்ற கடந்தையில் தூங்கானை மாடத்தில் இருக்கிற எம் புண்ணியனே அப்படின்னு தான் சிவனா அவர் கூப்பிட அப்படி அட்ரஸ் பண்ணி சொல்றார். ஆ சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒழியில் கலக்கு முன்மேல் பழி. சிவருமானே ஆ அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் வரும். நம்ம ஆஹாங்கிறோம், ஆ அப்படின்னு கத்துறோமே, அது மாதிரி ரெண்டு விதமா ஆஹான்னு சொல்லலாம், ஆ அப்படின்னு ரெண்டு விதம். அது ஐயோ பாவம் அப்படிங்கிறோமே, இப்பெல்லாம் ஐயோ அப்படிங்கிறோமே, அந்த ஐயோவுக்கு தான் ஆ அப்படின்னு ஆவான்னு தேவாரத்தில் வரும். ஐயோ இந்த சின்ன சிறு தொண்டன், இந்த தொண்டர்களில் ரொம்ப பாட்டம் மோஸ்டாக இருக்கிற தொண்டன் இவன் இல்லையா? தொண்டர்களில் சிறந்த தொண்டர்கள் இருப்பா, சாதாரண தொண்டர்கள் இருப்பா, அப்புறம் ஒரு ஏதோ இவனும் தொண்டன் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோமே. அது மாதிரி இந்த பாட்டம் மோஸ்ட் ரங்கு அந்த அது மாதிரி சிறு தொண்டன், அப்படிப்பட்ட கீழ்மையுடைய தொண்டன் நான், அப்படிப்பட்ட இந்த சின்ன தொண்டன் என்ன நினைந்தான், இவன் என்ன ஆசைப்பட்டான், இவன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கருதி, என் அரும்பிணி நோய் காவாது ஒழியில், என்னுடைய அரும்பிணி நோய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அரும்பிணியும் நோயும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அரும்பிணியாகிய நோய். அது என்னது? நம்ம பந்தங்கள் இல்லையா? இந்த பந்தங்கள் நம்மளுடைய உயிருக்கு பந்தங்களும் உடலுக்கு பந்தங்களும், அது மாதிரி இந்த இடத்துல அவர் தன்னோட உடம்பை பற்றி நினச்சிட்டு இருக்கார். என்னோட பந்தங்கள்லாம் போகணும், என்னோட உடம்பு தூய்மை அடையணும் அப்படிலாம் சொல்லிட்டு, அதான் அந்த பதிகத்துடைய கருத்து. அரும்பிணி நோய் காவாது ஒழியில், அப்படி என்ன இந்த பழிச்சொற்கள், இந்த சமண சமயத்தில் இருந்த பிணிகள் அப்படிப்பட்ட இதெல்லாம் நீங்கும்படியாக காவாது ஒழியில், என்ன நீ காப்பாத்தாமல் விட்டுட்டேன்னாக்க கலக்கும் உண்மையில் பழி, அப்புறம் இந்த உலகம் உன்னை பழிக்கும் சுவாமி அப்படிங்கிறார் இல்லையா? நீ உனக்கு பழி வந்துடும், நீ என்ன இப்படி நான் இப்படிப்பட்ட ஒரு தொண்டனை வந்து நீ கைவிட்டுட்ட அப்படின்னாக்க அப்புறம் உலகம் உன்னை பழிக்கும். அடிவன் அடியவனை கைவிட்டு விட்டான், இவெல்லாம் ஒரு தலைவனா, இவெல்லாம் ஒரு சாமியான்னு கேட்பா அப்புறம். அதனால உனக்கு பழி வந்து சொந்தனும் சாமி, அதனால நீ எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறார். காதல் செய்வார் தேவா, காதல் செய்வார்னாக்க பக்தி செய்யறது இல்லையா? காதல் அப்படின்னா தேவாரில் காதல் வந்து அன்பு பக்தி அப்படின்லாம் தான் அர்த்தம். ஆண் பெண்ணுக்கு வர்ற காதல் அது வேற, அது இதில் இந்த கான்டெக்ஸ்ட்ல இல்லை. காதல் செய்வார் தேவா அப்படின்னா பக்தர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவனே தேவனே, திருவடி நீரு என்னை பூசு, உன் திருவடியில் இருக்கிற திரு விபூதி எடுத்து என் மேல பூசி விடு அப்படிங்கிறார். அங்க சமணத்திலேருந்து சைவத்துக்கு வந்தப்போ திலகவதியார் பஞ்சாட்சரம் சொல்லி விபூதியை பூசி விட்டார். அது மாதிரி இங்கே சுவாமி நீ உன்னோட திருவடியில் இருக்கிற திரு விபூதி எடுத்து எனக்கு பூசி விடு அப்படிங்கிறார். திருவடி நீரு என்னை பூசு அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரையின் பூவார் கடைஞ்சல் தூங்கானே மரத்தம் புண்ணியனே. அதனால இந்த பாட்டில் அவர் கேட்கறது, சுவாமி உன் திருவடியில் இருக்கிற திருநீற்றை எடுத்து எனக்கு பூசி விடு, அதான் அது சம்மரி. அடுத்தாப்புல ஏழு பாடல்கள் நமக்கு கிடைக்கல. இப்போ பத்தாம் பாடல். கடவும் திகிரி கடவாது ஒழிய கையிலை உற்றான் படவும் திருவிரல் ஒன்று வைத்தாய் பனிமால் வரைபோல் இடவம் பொறித்து என்னை ஏன்று கொள்ளாய்
இருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்து எம் தத்துவனே. இதுல சுவாமி என் மேல உன்னோட விஷபக்குரிய புரிச்சு அருள் புரி அப்படிங்கிறார். அது இடவ சின்னம், விடை சின்னம் அதான் சொல்ற. இடபம்ங்கிறது இந்த பாடல இடவம்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம எதுகையில பார்த்தா தெரியும், கடவும் திகிரி படவும் திருவிரல் இடவம் பொறித்து தடவும் கடந்து, அந்த சவுண்ட் எஃபெக்டுக்காக இடபம்ங்கிறது இங்க இடவம்னு வந்திருக்கு. இதுல 10ஆம் பாட்டுங்கிறதுனால திருநாவுக்கரசர் அதுல ராவணன் கைலை மலையை தூக்கி அதன் கீழே நசுக்கப்பட்ட குறிப்பு இருக்கும். அந்த முதல் 1.5 அடி அதை பத்தி தான் சொல்றது. கடவும் திகிரி கடவாது ஒழிய கைலை உற்றான் படவும் திருவருள் ஒன்று வைத்தாய். இந்த கடவுது கடவுதல்னாக்க ஓட்டுறது ஓடுறதுன்னு அர்த்தம். இந்த கடவும் திகிரி, இந்த திகிரினாக்க சக்கரம் அப்படின்னு ஒரு அர்த்தம், தேர் அப்படின்னு இன்னொரு அர்த்தம். அப்படி கடவும் திகிரி கடவாது ஒழிய, இந்த ராவணன் தன்னுடைய ஆகாயத்தில் ஓடுகின்ற தேர்ல போயிட்டு இருக்கிறப்போ அது கைலை பகுதியை வந்ததும் அது தேர் ஓடாம தரையில் இறங்கிடுது. அதான் சொல்றாருங்க, கடவும் திகிரி கடவாது ஒழிய, அப்படி அவன் ஓட்டின்னு இருந்த தேர் ஓடாம நின்றுடவும் கைலை உற்றான் அப்படின்னா அந்த ராவணன் இந்த கைலாச மலையினால தான் அப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கையில என்ன பெரிய இந்த இத்துணுண்டு மலை இது, என்னோட சக்தி எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 20 கையாலே இந்த கைலாயத்தையே பேத்து வீசி எறிய போனான். அப்படி கைலை உற்றான, கைலையை எடுக்கல் உற்றான், கையிலே தூக்கினா அவன் அப்படிப்பட்ட ராவணன் படவும் அப்படின்னா ராவணன் துன்பப்படும்படியாக இல்லையா. படுறதுனாக்க மேல படுறதுன்னு ஒரு அர்த்தம் நமக்கு சாதாரணமா இருக்கு, என் மேல படாது அப்படிங்கிறோம். ஆனா படுறதுன்னா அனுபவிக்கிறது, கஷ்டத்தை அனுபவிக்கிறது குறிப்பா இல்லையா. படுபாடு நன்னா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு பிடிக்காதவளை பார்த்து. அதனால இந்த படுதல் அப்படின்னாக்க துன்பப்படுறது வருந்துறது. அப்படி இந்த ராவணன் துன்பப்படும்படி திருவிரல் ஒன்று வைத்தாய், உன்னுடைய திருப்பாத விரல் ஒன்றை ஊன்றியவனே அப்படின்னு அர்த்தம். வைத்தாய்னாக்க வைத்தவனே அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிவருமானே ராவணனை நசுக்கி விரலை ஊன்றி நசுக்கிய சிவருமானே, பனிமால் வரைபோல் இடமும் பொறித்து என்னை ஏன்று கொள்ளாய். பனிமால் வரை இல்லையா, இந்த விருஷபம் எப்படி இருக்கும், சிவபெருமானுடைய விருஷபம் வெள்ளை வெளையர்னு இருக்கும், அது பெரிய விருஷபம் இல்லையா. சிவபெருமான் எவ்வளவு பெரியவன், அவனை தாங்குகின்ற விருஷபம் எவ்வளவு பெருசு அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதனால அவர் சொல்ற பனிமால் வரை, வரைனா மலை, மால் வரைனா பெரிய மலை, பனி மால் வரைனா மேல ஸ்னோவெல்லாம் இருக்கிற பெரிய மலை, அது என்னது அப்படி இந்த இமயமலை மாதிரி அப்படி பெரிய வெள்ளி பனி மலை அப்படிங்கிற பாரதியார் பாட்டில், அப்படிப்பட்ட பெரிய ஸ்னோ கிளாட் மவுண்டன் மாதிரி இருக்கிற இந்த விருஷபம், பனி மால் வரைபோல் இடவம் பொறித்து, அப்படிப்பட்ட இந்த விருஷபத்தின் சின்னத்தை என் மேல் பொறித்து என்னை ஏன்று கொள்ளாய், என்னை ஏன்று ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்னா ஏற்றுக்கொள்னு அர்த்தம், தாங்கிக்கோ என்னை ஏற்றுக்கொள்னு அர்த்தம். அப்படி இந்த விருஷபத்தை என் மேல பொறிச்சு என்னை ஏற்றுக்கொள் சிவருமானே. இருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்தை, சோலைனாக்க கார்டன்ஸ் குரோவ்ஸ் பொழில் அப்படின்னு தெரியும் நமக்கு. அந்த இருஞ்சோலைனா பெரிய சோலைன்னு அர்த்தம், எப்படி இருங்கூற்று அப்படின்னா பெரிய கொடிய அப்படின்னு வந்த மாதிரி இந்த இடத்துல பெரியன்னு அர்த்தம் இருஞ்சோலை. அப்படி இந்த பெரிய சோலைகள்லாம் திங்கள் தடவும் கடந்தை, அது அந்த சோலைகள்லாம் எவ்வளோ உயரமாக இருக்குனாக்க அது போய் சந்திரனை தொடர அளவுக்கு உயர்ந்து உயர்ந்து வளங்கிற வளர்ந்துருக்கு இந்த மரங்கள்லாம். அப்படி இந்த சோலையானது சந்திரனை போய் தொடர அளவுக்கு உயர்ந்து இருக்கிற கடந்தைங்கிற ஊரில் இருக்கிற தூங்கானை மாடம்ங்கிற கோவிலில் இருக்கிற எம் தத்துவனே. தத்துவன் அப்படின்னாக்க தத்துவம் அப்படின்னா தத்துனா இருக்கிறது மெய்ப்பொருள், தத்துவம்னா மெய்ப்பொருள், எம் தத்துவன்னா மெய்ப்பொருளா இருக்கின்ற எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். அதனால சுவாமி அன்னைக்கு ராவணனை ஒரு விரல ஒன்றி நசிக்கின, அப்படிப்பட்ட நீ உன்னுடைய விஷப சின்னத்தை என் மேல பொறிச்சு அருளணும், அப்படி பொறிச்சு என்னை ஏன்று கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பொறிச்சானா நீ என்னை உன் அடிவனாக ஏன்று கொண்டாய்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தம். அப்படி என்ன
விருஷபத்தை பொறிச்சு என்னை ஏத்துக்கோ சுவாமி அப்படின்னு வேண்டிக்கிறேன். இதான் இந்த 10-ஆம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ உங்களுக்கு இந்த 3 பாடல்கள்ல இதுல கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். சேக்கிதாருக்குமே இந்த 3 தான் கிடைச்சா சார்? ஆமா, இந்த 3 பாடல்கள் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோ அவ்வளவுதான் சேக்கிதாரும் கிடைச்சிருக்கு. ஓகே சார், ஓகே. சமயத்துல சேக்கிதாருக்கு கிடைச்சு நமக்கு பாட பாதிகம் கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா இதுல சேக்கிதாருக்கு இவ்வளவு தான் கிடைச்சிருக்கு. ஓகே சார், இல்லாட்டா அவர் பாட்டுல வேற ஏதாவது சொல்லியிருப்பார். இந்த கேள்விகள் இருக்கு. இந்த ஸ்தலத்துக்கு பெண்ணாகடம் கடந்தை அப்படின்னு அவருடைய காலத்துல பெயர்கள் இருக்குதுன்னு புரியுது. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு அதுக்கு தொடர்புடைய அர்த்தமா பெண்ணாகடத்துக்கும் கடந்தைக்கும்? அதாவது இது சுருக்கம் இல்லையா, இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை அப்படின்னு வர்றோம், புரியதுல. புதுச்சேரினா புதுவை அப்படிங்கிறோம், நெல்வேலினா நெல்லை அப்படிங்கிறோம். அது மாதிரி சுருக்கங்கள் உண்டு தமிழ்ல, ஊர்களுக்கு அப்படி சுருக்கங்கள் உண்டு பெயர்களுக்கு. அப்படி பெண்ணாகடம் வந்து கடந்தைன்னு சுருக்கமா வந்திருக்கலாம், அப்படி ஒரு இது இருக்கு. இதுல ஸ்தலபுராணங்கள்ல சொல்றது பெண் ஆ கடம், இது மூணு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்ணாகடம்னு ஆச்சு அப்படின்னு. அதாவது இது ஸ்தலபுராணங்கள் படி இந்த வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு தேவாரத்துல புல் இருக்கு வேலூர்னு வரும் இல்லையா, புல் இருக்கு வேள் ஊர் இவாள்லாம் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி. ஜடாய் வழிபட்ட ஸ்தலம், வேதம் வழிபட்ட ஸ்தலம், அது மாதிரிலாம் புரியுது இல்லையா. அந்த புல் இருக்கு வேலூர்ல, அது மாதிரி இங்க பெண்ணாகடத்துல பெண் அப்படிங்கிறது இந்த தேவலோக கன்னிகைகள்லாம் வந்தாலாம் அவ இங்க வழிபட்டிருக்கா. அப்புறம் ஆங்கிறது காமதேவன் இங்க வந்து வழிபட்டிருக்கு. கடம் அப்படிங்கிறது இந்திரனுடைய வெள்ளை ஆணை வந்து வழிபட்டிருக்கு அப்படின்னு ஸ்தலபுராணத்தை வச்சு பெண்ணாகடம்ங்கிற ஊர் சொல்ற. வேற கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நம்ம பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். இந்த பெரிய புராண பாடல்களையும் இந்த தேவாரப்பதிய பாடல்களையும் கேட்டுட்டு அதோட நீங்க நிறைவு செஞ்சுக்கலாம். சமண சமயத்தில் இருந்த உடலை தூய்மை செய்ய உன்னுடைய சிவசின்னங்களை என் மேல் பதித்தருள வேண்டும் என வேண்டினார். கார் வளரும் மாடங்கள் கலந்த மறை ஒலி வளர்க்கும், கலந்த மறை ஒலி வளர்க்கும் சீருடை அந்தனர் வாழும் செழும்பதியின் அகத்து எய்தி வார்த்தடையார் மன்னும் திருத்தூங்கானை மாடத்தை, திருத்தூங்கானை மாடத்தை பார்பரவும் திருமுனிவர் பணிந்து ஏத்தி பரவினார். நன புன்னறியாம் அமன் சமய தொடக்குண்டு போந்த ஊடல் தன்னுடனே உயிர் வாழ தரியேன் நான் தரிப்பதனுக்கு. புன்னறியாம் அமன் சமய தொடக்குண்டு போந்த ஊடல் தன்னுடனே உயிர் வாழ தரியேன் நான் தரிப்பதனுக்கு. என்னுடைய நாயகனில் இலக்கினையிட்டருள் என்று, என்னுடைய நாயகனில் இலக்கினையிட்டருள் என்று பண்ணும் தமிழ் தமிழ் மாலை முன்னின்று பாடுவார். பண்ணு செழும் தமிழ் மாலை, பண்ணு செழும் தமிழ் மாலை, பண்ணு செழும் தமிழ் மாலை முன்னின்று பாடுவார். திரு மூவிலைச்சூலம்
திருநீறு திரு இடவக்குறி உன் சின்முத்திரைகளை என்மேல் பதித்து அருள வேண்டினார் திருநாவுக்கரசர். பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்றெடுத்து முன்னாகி எப்போருட்டும் முடிவாகி நின்றானே. பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்றெடுத்து முன்னாகி எப்போருட்டும் முடிவாகி நின்றானே. தன்னாக துமை பாகம் கொண்டானே சங்கரனை, தன்னாக துமை பாகம் கொண்டானே சங்கரனை. நன்னாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும், நன்னாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேன், என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேன் இச்சையுண்டேன். இருங் கூற்று அகல இருங் கூற்று அகல மின்னாரும் மூவிலைச்சூலம் என்மேற்பொறி, மின்னாரும் மூவிலைச்சூலம் என்மேற்பொறி. மேவு கொண்டல் துன்னார் கடந்தயுள் தூங்கானை மாடச்சுடற் கொழுந்தே, துன்னார் கடந்தயுள் தூங்கானை மாடச்சுடற் கொழுந்தே. ஒரு சிவகணம் தோன்றி திருநாவுக்கரசரின் ஒரு தோளிலே இடவக்குறியும் மற்றொரு தோளிலே சூரத்தின் குறியும் பதித்தது. நான் உயிர்ந்தேன் என திருநாவுக்கரசர் மனம் மகிழ்ந்தார். நீடு திருத்தூங்கானை மாடத்து நிலவுகின்ற, நீடு திருத்தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேறு சிலையான் அருளால் ஓர் சிவபூதம் மாடு ஒருவர் அறியாமே பாகீசர் திருத்தோளில் சேடு உயர் மூவிலைச்சூலம் சினவிடையில் உடன் சாத்த. சதன ஆங்கு அவர்தம் திருத்தோளில் ஆர்ந்த திரு இலச்சினையை தாம் கண்டு மனம் கழித்து தம்பெருமான் அருள் நினைந்து தூங்கும் அருவி கண்பொழிய தொழுது விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி உயிர்ந்து ஒடிந்தேன் உயிர்ந்து ஒடிந்தேன் என எழுந்தார். இன்னைக்கு இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். அடுத்த தர சந்திக்கிறப்ப இன்னொரு பதிகத்தோட தொடருவோம். திருச்சிற்றம்பலம்